ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். கடக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாசம் எப்படி இருக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தேவைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் முழுவதும். இந்த ரீசன்னால என்ன அப்படின்னு கேட்டால், குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. கடன் வாங்கிறதுனால அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலையும் இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு. இந்த மாதம் நடுவில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா, ஆணி மாதம் 18ஆம் தேதி, ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானாதிபதியான புதன் 2ஆம் இடத் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் இடத் அதிபதியோடு சேர்றாரு. இதனால் என்ன பலன்னா, குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கி அதை செலவும் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா குடும்ப தேவைகளுக்காக சேமிப்புகளையும் அதிகப்படுத்துவீர்கள். செலவுகள் மாத பிற்பகுதியில் ஜூலை 2ஆம் தேதிக்கு மேலே செலவுகள் குறையும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அஷ்டம சனி பாதிப்புகள் குறைய துவங்கும். ஏன்னா சனி வக்கரமாக பின்னாடி வந்து பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்துக்கு வராரு. அதனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் சில சமயம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனாலையும் பிடிக்காமல் இருக்கலாம். அவ்வளோதானே தவிர உங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட விரோதமாக இருக்காது. இது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அஃபிஷியல் சைட்லேயும் காமிக்கும், வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வார்கள். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன், பொதுவான பலன். அதாவது கடகராசி நண்பர்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உங்களுடைய செயல்பாடுகளை சற்று நிதானத்துடன் சமயோஜித புத்தியுடன் செயல்படுத்துவது நல்லது. கொஞ்சம் யோசிங்க, இந்த இடத்துக்கு நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படின்ட்டு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக மாறும் அப்படின்னா அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறதே மௌனம் கலகநாஸ்தி, பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அந்த இடத்துல தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, வேலை தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் சாப்பாடும் முக்கியம். அந்த சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறதுனால வயிற்று உபாதைகள், அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் போன்ற சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்குண்டான மருத்துவத்தையும், அதற்கு வேளா வேலைக்கு சாப்பாடு தான் மருத்துவம், அதை கரெக்டான டைமில் சாப்பிட்ருங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது, கடகராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி வருது. அந்த விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. விச் மீன்ஸ் தட் உங்களுடைய வியாபாரத்திற்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் செழிப்படைவதற்கு குரு பார்வை சாதகமாக இருக்கு. 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை மாச பிற்பகுதியில் வருதுனால
உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கடகராசிக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் ஜூன் 15 ஜூலை 16 வரைக்குமே வயிற்று உபாதைகள் சங்கடங்கள் ஏற்படுவதற்குண்டான சிக்கலான மாதமாக இருக்கும். வேளா வேளைக்கு சாப்பிடுங்க, சாப்பாட்டை உதாசீனப்படுத்தாதீங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து வேற உயிரினங்களுக்கு, அதாவது எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உங்கள் சாப்பாடு தட்டோ இல்லை இலையோ சாப்பிட்றீங்கன்னா அதை விட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க. இதை பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய வயிற்று உபாதைகள் உங்களை விட்டு அகலும். இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வையருக்கு மாத முற்பகுதியில், அதுக்கப்புறமா குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த மாதம் ஆரம்பத்திலே வந்துடுவார், அவரோடு சேர்ந்த புதன் சேர்க்கையானது உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான வருமானங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இந்த மாதம் ஜூலை மாதம் 12 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் வார்த்தைகள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் மாதம் முழுவதும் உங்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்களும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரை வேளா வேளைக்கு மருந்து சாப்பிட வைங்க, முடிஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அதுக்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் எழுச்சியை கண்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க. காரணம் 5 இடத்தில் அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வராரு, அந்த தசமஸ்தானம் சுயக்ஷேத்திரம் அவருக்கு. அதனால் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உக்கிரமாக நீங்கள் செயல்படுவீங்க, ஆக்ரஷத்தோடு செயல்படுவீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிர்பார்த்த அந்த எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மாதம் முழுவதும் சனி பார்வை அந்த 10 இடத்திற்கு விலகுகின்ற வரை உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். எப்போ அப்படின்னு கேட்டால் ஜூலை 12 வரை, ஆணி மாதம் 28 வரைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும், வேலை கிடைப்பதில் தடை ஏற்படும், உங்களுடைய சோம்பேறித்தனமே உங்களுக்கு தடையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜூலை 12 ஆணி மாதம் 28, அதுக்கப்புறமா மாத முடிவு ஆணி முடியறதுக்குள்ளார உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதனால் உங்களுக்கு சாதகமான நல்ல செய்திகள் வரும் மாதமாக இருக்கும். மாத பிற்பகுதி தான், முன்னாடி இல்லை. ஆல்மோஸ்ட் 20 உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படும். திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு சனி வர வரைக்குமே சிக்கல் தான், வந்ததுக்கு அப்புறமும் சிக்கல். ஸோ திருமண விஷயத்தை தள்ளி போடுவது உங்களுக்கு தேவையில்லாத பண இழப்பையும் மனக்குழப்பத்தையும் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சப்தம சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது திருமணம் நடக்கக்கூடாது, பண்ணிக்காதீங்க. சார் எங்களுக்கு வயசாகிடுச்சு சார், 36 வயசு 38 வயசு ஆகிடுச்சுன்னா இத்தனை நாள் பொறுத்தவங்க ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானா? அது மாதிரி 36 பொறுத்தவங்க 1-2 பொறுத்தா தப்பு கிடையாது. நான் இதை வந்து உங்களை வந்து கல்யாணமே பண்ணிக்காதேன்னு சொல்கிறேன். இப்போ பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாமல் பிரிவை சந்திப்பீர்கள், உங்களுக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் வேண்டாம்னு சொல்கிறேனே தவிர, உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த லக்னத்துக்கு 7 இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்பொழுது நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ராசி பிரகாரம் திருமணம் இப்போதைக்கு வேண்டாம். இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அஃபீஷியல் சைட் டென்ஷனாக இருக்கும். அஃபீஷியலில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவாங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பற்றின தப்பான விஷயங்களை பரப்புவார்கள். எதிரிகளாக செயல்படக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்களிடம் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் இந்த மாதம் சுமூகமாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு மன நிறைவு இருக்காது, நிம்மதி இருக்காது. உங்களுடைய மேலதிகாரிகள் சில சமயம் தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணுவார்கள், உங்களுக்கு அதனால் தேவையில்லாத மன கஷ்டம் ஏற்படும். அவங்க கிட்டேயும் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது.
மன கஷ்டத்தை பாராமுகமாக இருப்பது நல்லது. அதாவது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அவங்க பண்ணுறாங்களா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரி சார் நீங்கள் பண்ணுங்க சார் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா பேசுனீங்கன்னா இன்னும் டார்ச்சர் ஜாஸ்தி தாகுமே தவிர நிம்மதி இருக்காது. அதே சமயம் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் பண இழப்புகள் ஏற்படுவதற்கு, பணம் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் வெளியில் பேங்க்குக்கு எங்காவது அனுப்புகிறீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களை கண்காணிப்பது, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதனால் பணத்தை திருடு கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கு. மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் ராசிக்கு சனி பார்வை வருது. அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தடுமாற்றமான வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும், உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பேசக்கூடிய இடங்களில் மட்டும் பேசுங்க, இடமறிந்து பேசுங்கள், இடமறியாமல் பேசி அவமானப்படாமல் இருப்பது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. அதனால் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். புதிய பொருட்களை கொண்டு வந்து விற்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டு வர்த்தகம் செய்பவர்கள், ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானாதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்குள்ள வராரு. அந்த விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இல்லை, செவ்வாயின் பார்வை இருக்கு. அதனால அரசாங்க ஒத்துழைப்போடு உங்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படுவதற்குண்டான சாதகமான பலன்கள் அமைகின்ற மாதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் விவசாய நண்பர்களுக்கு மாத பிற்பகுதியில் நான்காம் இடத்திற்கு சனி பார்வை வரதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஆனி மாதம் 28ஆம் தேதிக்கு மேல, ஜூலை 12ஆம் தேதிக்கு மேல, அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை மாத முற்பகுதியில் நீங்க தாராளமாக பண்ணலாம். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆரோக்கிய பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நான்காம் இடத்து அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முற்பகுதியில் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க லாபஸ்தானம் சுயக்ஷேத்திரத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துக்கு சுயக்ஷேத்திரத்துக்கு போகும்பொழுது சுக்கிரன் வந்து உங்களுக்கு கெடுபலன்களை தருவார். அதனால் மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். பொதுவான பலன் இந்த கடகராசி நண்பர்களுக்கு, ஏன்னா சனி பார்வை வர்றதுனால உங்கள் உடம்பில் ஒரு அசதி ஏற்படும், அதனால் மருத்துவர்கிட்ட போவீங்க, அதனால் டெஸ்டெல்லாம் வச்சு கடைசியில் ஒன்றும் இல்லைன்ட்டு ஒரு ரிசல்ட்டு. அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்கள் ராசிநாதன் சந்திரன் எங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாரோ அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனால் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருக்கும் அந்த சர்வேஸ்வரனை தினமும் தியானம் செய்து வருவது நல்லது. சர்வேஸ்வரன் சிவபெருமான வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்? ஸ்ரீ ருத்ரம் அப்படிங்கிற மந்திரம் இருக்கு, வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக இப்படியெல்லாம் வழிபடணும்ட்டு அந்த சர்வேஸ்வரனே கொடுத்த மந்திரம் தான் ஸ்ரீ ருத்ரம். அதை உங்களால் பாராயணம் செய்ய முடிந்தால் செய்யுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்ல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலும் முதல் இரண்டு வாரங்களில் ஒன்றா, முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆல்மோஸ்ட் எல்லா சிவன் கோயில்லையும் ஏகாதச ருத்ர பாராயணம் நடக்கிறது. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ருத்ர பாராயணத்தை கேளுங்க. அங்கு வருகின்ற அந்த வேத விற்பனர்களுக்கு உங்கள் கைகளால் எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்க. பால் கொடுத்தா விசேஷம், அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் கொடுங்க. இதை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உச்சரிக்கும் அந்த வேத மந்திரங்களின் பலன் உங்களுக்கு வந்து உங்களை சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான ஆளாக மாற்றும் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் அந்த சர்வேஸ்வரனின் பரிபூர்ண அருள் கிட்ட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அவனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.